எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் ராகி சேமியா இனிப்பு காரம் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பேக்கெட் சேமியாவை நான் காரம் செய்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் தேவையான தண்ணியும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த ரெண்டு பேக்கெட்டும் மூழ்கிற அளவு தண்ணி இருக்கணும். ரெண்டு பேக்கெட் சேமியாவையும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சா குழஞ்சிடும். அதனால் கரெக்டாக 3 நிமிஷம் ஊறினதும் நம்ம தண்ணியை வடிகட்டிடுவோம். தண்ணி நல்லா வடிகட்டினதும் இட்லி பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஸ்ட்ரீமர் பிளேட்டு அல்லது இட்லி தட்டு எதுலனாலும் நம்ம பரவலாக வேக வச்சுக்குவோம். வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் மற்ற ஹெல்தி ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். ராகியில் அதிக அளவு கால்சியம் இருக்கிறதால இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செய்து எடுத்துக்கலாம். வந்ததும் நம்ம ஒரு பெரிய பவுலில் இதை மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை எந்த வகையில் வேணாலும் தாளிச்சுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நான் தாளிச்சுக்கிறேன். நீங்கள் எலுமிச்சம்பழம் இடியாப்பம் மாவும் நம்ம இதை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் தாளிச்சுக்குவோம். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற ராகி சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துருங்க. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுவோம். நம்மளோட காரம் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு இடியாப்பம் செய்கிறதுக்காக 200 பேக்கெட் ராகி சேமியாவை 3 நிமிஷம் ஊற வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காயை நம்ம விப்பர் மோடில் பொடியாக்கி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவலாக வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த ராகி சேமியாவில் தேங்காயும் தேவையான வெல்லமும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுக்குவோம். காரம் இனிப்பு ரெண்டுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெண்டு வகையும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.